ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்டிடிஎம் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ வேற எல்லாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ நம்மளோட ஃபேவரட்டான கோப்ரா எம்பாட்டி தான் எடுக்க போகிறோம். ஸோ ஏன்னா வந்து அது ஆல்ரெடியே ஸ்பின் பண்ணி எனக்கு 400 டைமண்ட் நஷ்டமாக தான் போச்சு. சரி, 400 டைமண்ட் செலவு பண்ணிட்டோம், இன்னும் ஒரு 600 டைமண்ட் செலவு பண்ணால் எப்படி கச்சிடும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையில் ஸோ ஒரு 199 டைமண்ட் கொடுத்தேன். சரி, இதில் கடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடப்பா இப்படி. ஏன்னா இந்த லூட் பாக்ஸ்லாம் கேட்டனாடா எனக்கு அதுதானா வேணும். சரி ஓகே, இப்போ 499 டைமண்ட் கேட்குது. சரி ஓகே, ரீசார்ஜ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பின் பண்ணி பார்க்கலாம். இந்த அமௌண்ட்டு கச்சிச்சு, வேறு மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, ஏதோ ஒன்று குத்தானுங்களே, டேப்அப் பண்ணதுக்கு ஏதோ ஒரு நல்லதாக போச்சா. ஓகே ஓகே மக்களே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோப்ரா M40 ஸ்பின் பண்ணலாம். ஒரு 500 டைம் பிடிக்கிடுவானுங்க அப்படியே. சரி ஓகே, இருந்தாலும் என்ன பண்ணுறது, அந்த MP40 பயங்கரமாக இருக்குதுல்ல. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ட்டு எனக்கு தெரியல. ஸோ நான் MP40 பயங்கரமாக ஆடுவேன் M10. ஸோ MP40 ஷார்ட் ரேஞ்சுனா MP40 தான், யாரும் நிற்க முடியாது. ஸோ அந்தமாரி MP40 அவுட் ஆஃப் ஃபார்ம், இப்போ கொஞ்ச நாளாக அவுட் ஆஃப் ஃபார்மே, மறுபடியும் இந்த MP40 எடுத்துட்டுனா கோப்ரா என்னோடய ஃபேவரெட்டு. இதுக்கப்புறம் பாருங்கள் MP40 கேம் பிளேவை, ஸோ வேறு மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த கோப்ரா எடுத்துகிட்டு Level 2 வாட்ச் போட முடியுமான்னு பார்க்கலாம். ஏன்னா Level 1 வந்து சுத்தமாக டபுள் ரீலோடு தான், இன்னும் ஸ்பீட் மைனஸாக இருக்கும். ஸோ Level 2 பண்ணால் தான் நம்மளுக்கு ஓரளவுக்காச்சும் விளையாட முடியும். ஓகே, ஸோ Level 2 பண்ண முடியுமா? அப்படியே முருகனுக்கு Level 2 மட்டும் எப்படினா படி கொடுத்துருப்பா, இவ்வளோ Level 2 மட்டும் போச்சுன்னா போதும். சரி ஓகே, பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக Level 4 பண்ணிக்கலாம், இதெல்லாம் ஒன்றும் அவசரம் கிடையாது. ஸோ ஏன்னா Level 2 அந்த மாதிரி அடி இது நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் கேமை. சரி ஓகே மக்கள், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணிக்கலாம் Level 2. ஏற்கனவே டோக்கன் வச்சுருந்துக்கிறோம் போல இருக்குது. ஸோ நிறைய கொடுப்பாங்களா, ஸோ அப்போல்லாம் ஏற்கனவே வச்சுருந்துக்கிறேன். ஸோ ஓகே, Level 2 போட்டாச்சு, ஸ்க்ரீன்ஷாட் பிடிச்சாச்சு. ஓகே மக்கள், ஸோ Level 3க்கு இன்னும் கொஞ்சம் தான், 350 டைமண்ட் இருந்தால் போதும் போல். சரி பண்ணிடலாம் Level 3, பொறுமையாகவே பண்ணிடலாம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் விஸ் ஈவெண்ட்டு ஸ்பின் பண்ணலாம். சரி ஓகே, இந்த MP40 எப்படியோ எடுத்தாச்சு. அப்புறம் Level 5 போடணும் அப்படின்னா அதுக்கெலாம் டைமண்ட் போடுவாங்க. Level 4 வரையும் போட்டுக்கலாம், நமக்கு Level 5லாம் தேவையே கிடையாது, எதுக்குமே Level 5லாம் எடுக்க மாட்டேன். ஸோ Level 2 வரையே போதும். ஓகேவா, என்னத்துக்கு வேஸ்ட்டாக டைமண்ட் செலவு பண்ணிக்கிட்டே. ஓகேவா, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் விஷ் ஈவெண்ட்டை பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணலாம். ஸோ அது ஸ்பின் பண்ணி பார்க்கலாம், ஏன்னா வந்து டைமண்ட் கண்டிப்பாக வந்து 200 டைமண்டில் எதனா ஒரு கண்டிப்பாக ஒரு ரேர் ஐட்டம். ஸோ அதை கேரண்டடாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஸ்பின் பண்ணி பார்ப்போம் வின்டர் விஷ். ஸோ இதுதான் அது, இது பாருங்கள், கேரண்டட் கன் ஸ்கின் ஆர் பண்டல் ஒரு 200 ஸ்பின்னுக்கு. ஓகேவா, ஸோ 200 ஸ்பின்னை போட்டு விடுவோம், என்ன கொடுக்குறான்னு பார்க்கலாம். சரி ஓகே, என்னடா கொடுக்குறீங்க? ஓகே, 1, 2, 3. டேய் டேய், ஏய் இது யாரா கேட்டா டோக்கனு? எப்பா குத்தானுங்கடா, இல்லை ஊத்தானுங்க, ஆப் வச்சானுங்க. டேய் எனக்கு கிட்ட இருக்குது அந்த பண்டில், டேய் அடா பாயிங்களா, வேஸ்ட் பண்ணுறோம் டைமண்டையா. சரி இருக்கிற பண்டிலே குத்துட்டாங்க மக்களே, 200 டைமண்டுக்கு எஃப்எஃப் டோக்கன் தான் கச்சிச்சு. சரி ஓகே, என்ன பண்ணுறது, இந்த டாடியாச்சும் வாங்கி விடுவோம் 5 டோக்கனுக்கு, மீதி 4 டோக்கனுக்கு இது, இதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. அதனால் அந்த டோக்கன் அப்படியே விட்டு விட்டுருவோம். ஓகேவா, என்னத்துக்கு அதை வேறு செலவு பண்ணிக்கிட்டு. ஓகே மக்களே, ஸோ அவ்வளோதான் இது ஒரு வீடியோ, ஷார்ட் வீடியோவாக நான் எடுத்ததுக்கு ஒரு வீடியோ போட்டாவாச்சு நம்மளுக்கு எதனா யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டு விட்டேன். ஸோ நீங்களும் பாருங்கள் எவ்வளோ டைமண்ட் பிடிங்கிருக்காங்க கோப்ராக்குன்னு, 200 டைமண்டுக்கு என்ன கண்டிச்சிருக்கு அப்படின்ட்டு பார்த்தீங்களா. இதுதான் நம்மளோட லக்கு, கோப்ராக்கும் லக் இல்லை, இந்த வின்டர் விஷ் ஈவெண்ட்டுக்கும் லக் இல்லை. ஸோ அதுக்கு தான் நான் எந்த ஈவெண்ட்லேயும் கை வைக்கிறது கிடையாது, ஏன்னா லாஸ்ட் டைமண்ட் வரையும் இழுத்துன்னு போயிடும். சரி ஓகே மக்களே, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், மறக்காமல் அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா, ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.